Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Naa unga Christy. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல சாஃப்ட்டா பஞ்சு மாதிரியான மெதுவடை அதுவும் மிக்ஸியில மாவு அரைச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப நாளா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ரெசிபி. அத தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மெதுவடை நல்ல சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி வர்றதுக்கு நம்ம வந்து மாவு மிக்ஸியில அரைக்கும்போது ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும். அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதில் ஒரு 200 கிராம் உளுந்தெடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற விட்டு எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து நீங்கள் ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் அரைக்கிறப்ப உங்களுக்கு வந்து மாவு சூடாகும். மாவு சூடாச்சுன்னா வடை வந்து உங்களுக்கு கல் மாதிரி வரும். அதனால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எடுக்கிற உளுந்து நல்லா புது உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல மாவு வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக உளுந்தை ஊற வைக்கிற டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமான நேரம் நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வடை எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 200 கிராம் உளுந்தில் உங்களுக்கு வந்து ஒரு 12-15 வடை வரும். இப்போ ஊற வச்ச இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டாக தூர கொட்ட வேண்டாம். இந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றி மாவரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூனாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வடை எண்ணெய் குடிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி குறக்குறப்பே இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதை விட மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் அரைக்கணும். ஏன்னா நம்ம பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு அரைக்கிறோம். அதே மாதிரி அரைப்படலன்ட்டு தண்ணியை வந்து நீங்கள் ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவை மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் மாவை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே கலந்து சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வடை வந்து கல் மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா உங்கள் கையாலேயோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சோ நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு ரொம்ப சிம்பிளாக பீட் பண்ண போகிறேன். நீங்கள் கையை வச்சோ இல்லைனா விஸ்கு வச்சோ பீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணணும். இந்த மாவு வந்து நல்லா வெள்ளையாக ஆகி டபுளாக வரும். அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா மாவு ஃப்ளஃபியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. மாவே வந்து அப்படியே டபுளாக இருக்குது. அதே மாதிரி மாவோட அந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. நல்லா வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்றது வரை நீங்கள் வந்து நல்லா அடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ மாவை தொடும்போது உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா லைட்டாக இருக்கும். நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாவு மாதிரியே நல்லா லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து வடை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இப்போ இது கூட தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே நல்லா பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் மாவை வந்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா வந்து ஃப்ளஃபியாக இருக்குது. கலந்துட்டு இப்போ வந்து நம்ம வடை சுட்டுடலாம். நீங்கள் ஒரு வடைக்கு மாவு எடுக்கிறப்பவும் கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு மாவு எடுத்து நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அழகாக அந்த மாவு விழும். ஆனால் கையில் வந்து தண்ணி சொட்ட சொட்ட வச்சுட்டு நீங்கள் மாவு எடுக்கக்கூடாது. அப்போனா அந்த தண்ணி வந்து மாவில் கலந்துட்டு உங்களுக்கு வந்து வடை எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து வடை சுடணும். அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் அழகாக ஒன்று போல் செவந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் வடையெல்லாம் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா வடை எல்லா பக்கமும் ஒன்று போல் செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம்.
நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி சுட்ட வடைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை பிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த வடை எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.